சின்ன குங்குமா கட்டியிருந்தா அது மசூதி, உயரமா கட்டியிருந்தா அது வந்து தேவாலயம், நிறைய அசிங்கமான பொம்மைகள் எல்லாம் இருந்தா அது கோயில். அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் பிரகாஷ். சமீபத்தில் திரு தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து கோயில் கோபுரத்தை பற்றி ஒரு செய்தி சொல்லியிருந்தார். அதை பற்றி விளக்கம் கொடுக்க தான் அந்த காணொளி பேசுகிறேன். மசூதிக்கும் சர்ச்சுக்கும் ஒரு விளக்கம் கொடுத்துரு, கோயில் கோபுரம் அசிங்கமான பொம்மைகள் நிறைந்தது அப்படின்னு சொல்லி திரு தொல் திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருந்தார். நான் அவர்கிட்ட கேட்குற ஒரே கேள்வி, சிலையில் காமம் தெரிந்த உங்களுக்கு கருவறையில் உள்ள கடவுள் ஏன் தெரியல? அதுவும் சிலை தான். கோயில் கோபுரத்தில் உங்களுக்கு காமம் தெரிந்தால் கருவறையில் இருக்கும் அந்த சிலையின் மீது கடவுள் ஏன் தெரியல? இதற்கு உங்கள்கிட்ட பதில் இருக்கா? கோயில் கோபுரத்தில் ஏன் வந்து அந்த மாதிரி சிலைகள் வைத்தாங்க? ராஜகோபுரத்தின் கல்காரம் என்று சொல்லப்படுகிற அந்த கோபுரத்தின் அடித்தளத்தில் உலக இச்சைகளுக்கான வரைபடம் வரையப்பட்டிருக்கும். எப்படியெல்லாம் செக்ஸ் வச்சுக்கூடாது, எப்படியெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதோட விஷயம் வரையப்பட்டிருக்கும். அதை கொஞ்சம் கொஞ்சமாக மேல் நோக்கி மேல் நோக்கி புத்தி உயர்நிலைக்கு அடைய அடைய உயர் மட்டத்தில் முனிவர்களும் தேவர்களும் இருப்பாங்க. அதற்கு மேலே தான் கலசம் இருக்கும். அதே மாதிரி தான் மனிதனும் இந்த உலக இச்சையிலிருந்து விடுபட்டு தன்னை, தன் புத்தியை, தன் நெறியை மாற்றி அமைத்து, இந்த உலக இச்சையிலிருந்து விடுபட்டு கடைசியாக இறைவனிடத்தில் சங்கமிக்கணும் என்ற ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை சொன்னது தான் அந்த கோயில் கோபுரம். தமிழனோட மிகப்பெரிய வரலாறே மூன்று சேர்ந்தது: அறம், பொருள், இன்பம். திருவள்ளுவர் எழுதிய திருக்குறளிலே காமத்து பால் என்ற ஒன்று உண்டு. நம்மளோட அடையாளமே மூன்றும் சேர்ந்தது தான். இதில் காமம் என்பது எங்கேயுமே யாராலுமே கொச்சைப்படுத்த முடியாத ஒன்று. ஒரு காலத்தில் காமம் என்பது யாருக்கும் வெளியில் தெரியாத ஒரு சூழ்நிலையில், இப்படியெல்லாம் பண்ணாதீங்க, இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, இந்த வழியாலாம் செக்ஸ் வச்சுக்கக்கூடாது, இது கூடலாம் செக்ஸ் வச்சுக்கக்கூடாது அப்படிங்கிறதை சிலையாக வடிவமைக்கப்பட்டதான் கஜரகோ சிற்பங்கள். அந்த கஜரக சிற்பங்களை இன்றைக்கு பல்வேறு உலக நாட்டினர் வந்து புகைப்படம் எடுத்து போய் அவங்க நாட்டிலே செக்ஸ் கல்வி என்று ஒன்று ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் என்னடானா இன்னமும் அதை சொல்லி திட்டிகிட்டு இருக்கீங்க. இதோட பெரிய கூத்துனாதீங்களா? எப்படிலாம் செய்யக்கூடாதோ, எந்த வழியில் மிருகத்தோடலாம் உடல் உறவு கொள்ளக்கூடாதோ அப்படின்னு வரையப்பட்டதை எல்லாத்தையும் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. எந்த வழியாக செக்ஸை செய்யக்கூடாதுன்னு சொல்லி எழுதி வச்சாங்களோ அது படி தான் நிறையா செஞ்சிகிட்டு இருக்கீங்க. எந்த மிருகத்தோட உடல் உறவு கொள்ளக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அதை தான் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் பேசுறதுக்கு உங்களுக்கு தகுதி கூட கிடையாது. உங்களை மாதிரி ஆளுங்க இப்போ செஞ்சிகிட்டு இருக்க, விலங்கினத்தை கூட செஞ்சிகிட்டு இருக்க ஆளுங்களுக்காக தான் அதை செஞ்சு வச்சாங்க. எங்கள் முன்னோர்கள் அப்பயும் இன்ஜினியர் தான் ஐயா, நீங்களாம் அப்படி பண்ணீங்கன்னு தெரிஞ்சா அப்பயே செஞ்சுட்டு போயிருக்காங்க. விடுதலை சிறுத்தைகள் என்ற கட்சியோட தலைவர் தன் இன மக்களை முன்னேற்றத்துக்காக பாடுபடுங்க. இந்த மாதிரி நடத்தி ஒரு அரசியல் பண்ணுறது வந்து ரொம்ப கேவலம். எல்லா மதத்திலையும் வந்து இருக்கு ஆபாசம்ங்கிறது. ஒரு மதத்தை மட்டும் தாக்கி உங்களோட அரசியலைக்கு, அரசியலுக்காக ஒரு மதத்துக்காரங்களை புண்படுத்தாதீங்க. நன்றி, வணக்கம்.